Hello friends, welcome back to How To Video. So Windows 11 22S2 so update vandu pathinga release aayiruchu. So innikku indha video la vandu pathinga indha update vandu eppadi irukku appdin paakalam. So bugs la iruka. So na kittadatta vandu pathna oru 1 week nam use pannirukkom ippa vaik eppadi irukku. So adha video la paakaporam. So guys video vandu fulla paarenga paathu mudichakapra video pidichirundhuchu nenachinga marakama oru like kudunga. Innum nam channel subscribe pannina keela irukra button click panni marakama subscribe pannirunga. Pakkathula irukra button click panna moonu option undu kattum adha all ne select panna nam pora notification varum. So ippa indha video kulla voilà. இந்த வீடியோ எதுக்கு அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் கோயில் மொபைலுக்கோ வந்து பார்த்தா ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவ்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் பர்ஃபார்மன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸ் இருக்கும். பக்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிஸ்டம் எரர்ஸ்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய மோஸ்ட் ஆஃப் த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு இருடா வரட்டும் கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் எப்படி யூசர்லாம் பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வருது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டே அந்த படத்துக்கு போகாமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் தென் போவோம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் வந்து பண்ணிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து வந்து சொல்கிறேன். ஏ விண்டோஸ் 11 22S2 அப்டேட். ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட் நமக்கு வந்து நிறையா தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமூவ் ஆன ஃபீச்சர்ஸ் எல்லாமே திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த அப்டேட் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ண கிடையாது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெஃபரன்ஸ் லுக்கு தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் டிராப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டிராகன் டிராப் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரெண்டு ப்ராப்ளம் வந்துச்சு. ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி டேப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் பண்ணி இந்த ஃபைல் வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபைலை வந்து மேலே இருக்கும் அது கொண்டு போனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் நேட்டிவாக வந்து டிராகன் டிராப் ஒன்று கொண்டு வந்து நல்லா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட பூட் டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ஃபாஸ்ட்டும் இல்லை ஸ்லோவும் இல்லை. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் வந்து நைட் இருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைல் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் ஸ்லோ தான். நம்ம வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் ஓப்பனிங் பண்ணுற டைம் க்ளோசிங் பண்ண டைம் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நெட் சிஸ்டம் இருந்த எதுவும் இஷ்யூஸ் வந்து கிடையாது. நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ எந்த விதமான ப்ராப்ளம் வந்துட்டு இந்த விண்டோஸ் 11 22S2 அப்டேட்டில் வந்து கிடையாது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணணும்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொன்னோம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நிறைய புது ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ விண்டோஸ் 11 22S2 வந்து என்ன முக்கியமான புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அந்த ஃபீச்சர்லாம் உங்களுக்கு தேவை, எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணலாம். இல்லை இந்த ஃபீச்சர்லாம் எல்லாமே நான் நல்லா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இது பெரிய அப்டேட்டாக தெரியாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ போல் வந்து பார்த்து நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனை கிடையாது. பட் அப்டேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பழைய வருஷனில் வந்து பக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக படுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸி தான். சிஸ்டம் அப்டேட் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு யூஸருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் மேனுவலாக போய் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேனுவலாக டவுன்லோட் பண்ணுறது எப்படி வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வெப்சைட்லேருந்து ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை வந்து விண்டோஸ் அசிஸ்டன்ட் டூல் இருக்குது அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பென் ட்ரைவ் பூட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அது ஈஸியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் வந்து வந்திருக்கான்னு கேட்குறீங்க. ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு நம்ம இந்தியா அந்த மாதிரி ரிலீஸ் ஆக கிடையாது. ஸோ யூஎஸ் அந்த அமேசான் அக்கௌண்ட் வச்சு தான் லாகின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா யூஸருக்கும் வந்து அவைலபிளாக இல்லை. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் வந்து போயிட்டுருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்லேருந்து இந்த புது அப்டேட் வந்து சப்போர்ட் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஸோ பழைய விண்டோஸ் 11 ஃபீச்சர்ஸ் சேம் ஸ்பெக்ஸ் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த TPM 2.0 செக்யூர் போட்டு எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ கவர்மெண்ட் பிசியில் இது இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த TPM 2.0 தென் அதுக்கப்புறம் தான் ஸ்கிப் பண்ணி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் தனி மெத்தட். பட் முடிஞ்ச அளவுக்கு அது பண்ணாதீங்க, அதான் வந்து ஒரு சேஃப் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நீங்கள் அந்த விண்டோஸ் 11 அதை போட்டிங்கனாலும் வந்துட்டு கண்டிப்பாக ஹேங் தான் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து விண்டோஸ் 10 அதை வச்சு யூஸ் பண்ணி போய்க்கலாம். இல்லை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தான் அவன் ட்ரை பண்ணி தான் அப்படின்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11 22S2 ஒரு மேஜர் அப்டேட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் இயருக்கு தான் நமக்கு அப்டேட் வந்து வரும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு தென் அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காம அப்டேட் பண்ணிக்கங்க. எந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ நமக்கு எந்த பக்ஸும் இல்லை. நீங்கள் வந்து பண்ணுறதான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் நீங்கள் அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறது எப்படி, இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு புது ஃபீச்சர் எல்லாமே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்ல நியூஸ் நினைக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹாவ் நைஸ் டே.